இப்போ லவ்வர்ஸ்லாம் வந்து பப்ளிக் பிளேஸ்ல இன்டிமேட்டா இருக்காங்கல்ல, இருக்கலாமா கூடாதா? கண்டுக்க மாட்டேன், என்ன செருப்பாளர் இல்ல, அது வந்து கரெக்ட்னு சொல்றீங்களா இல்ல இல்ல வேண்டாம் இப்படி இருக்காதீங்க பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அவங்க இஷ்டம், நம்ம என்ன பண்றது, நம்ம ஃபேமிலி எல்லாம் போல பசங்க பாப்போம், நமக்கு இந்த மேல எதுவும் கிடைக்கலையே. நான் இங்க மனசு வார்த்தை போனாங்கடி வந்துருச்சு அப்படிலாம் காண்டா ஆகும் தான். ஆமா கண்டிப்பா தப்புதான், அது வந்து அவங்க பர்சனல்னாலுமே அதை பிரைவேட் பிளேஸ்ல வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பார்க்கும்போது வேற என்னெல்லாம் ஃபீல் ஆகும், நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள், அதனாலதான் இவ்வளவு பொங்குறாங்க. அப்படி கிடையாது, நான் ஒருவேளை கமிட்டடா இருந்தாலுமே என் பர்சனல்ல வந்து எல்லாரும் முன்னாடியும் ஷோகேஸ் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதாவது அவங்கவுங்க விருப்பம் தான், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம அவங்க பாட்டு இருந்தாங்கன்னா யாரும் கண்டுக்க போறதும் இல்ல. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். எப்படி சொல்ற, இல்ல இல்ல சொல்ல வேணாம், அது புரிஞ்சுக்க, பாக்குறவங்களே புரியும் தப்பு. சரியா தப்பான்னு தெரியல, பட் அப்படி இருக்க வேணாம், பிகாஸ் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அவங்களுக்கு இன்டிமேட்டாக இருக்கிறது சொல்லி கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்லலை, பட் எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. தெரியல பிரச்சனையா வருதோ அப்ப அது தப்பு. புரியுதா நான் சொல்றேன், அவங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, அவங்களால மத்தவங்க பாதிப்பு வருதுன்னா, சொசைட்டிக்கு அது பிரச்சனை வருதுன்னா, அந்த பாயிண்ட்ல அது தப்பு. அப்படி வரியா? சென்னை மாதிரி ஏரியா எல்லாம் கொஞ்சம் பழகிருச்சு, இப்ப நம்ம ஊர்னா கடலூர், அந்த பக்கம் எல்லாம் வந்து இன்னும் அந்த மாதிரி இன்னும் வரல. கடலூர்ல கடல் இல்லையா? கடல் இருக்கு, அங்க லவ்வர்ஸ் எல்லாம் கூட வர மாட்டாங்களா? வீச்சு இருக்கு, ஆனா ஏன் பார்வை பின்தானி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. சரி, நான் கொஞ்சம் ரகடான ஆள். என்னையா இது? நீங்க சிங்கிளா கமிட்டடா? சில பேர் ஷோ பண்ற மாதிரியே இருக்கு, ஆள் வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பேடாக இருக்குது. இப்போ கூட ட்ரெயினில் வரப்போ நாலு பேர் பார்த்துட்டு வரோம். சேக்கா நான் கம்மிட்டெல்லாம் இல்லைக்கா, ஃபோனை வேணால் பாருங்கக்கா. தப்பிக்கேன், அதடே இல்லை. சரி நம்புறேன் நம்புறேன் நம்புறேன், உங்கள் உங்கள் பேச பார்த்தா அப்படி கமிட்டட் மாதிரிலாம் எனக்கு தோணலை. சரிங்களா, நீ சும்மாக்கா, நானே வேலை தேடி அழுந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, அது மாதிரி பண்ணும்போது அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு தப்பான இதுவாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நமக்குன்னு வீடு இருக்குது, இல்லை அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல பார்க்கலாம் பண்ணலாம். இப்போ எதுக்கு இதெல்லாம்? இல்லை நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங் ஆகுது. நான் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன், பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்டே போய் சொல்லிட்டு போயிடுவேன், ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அது தப்பு தானே? அது அவங்கவுங்க விருப்பம், அது பப்ளிக் பார்க்குற விதத்தில் பொறுத்து. இப்போ நீங்கள் பார்க்குறத நல்லதாக பார்த்தீங்கன்னா நல்லது, கெட்டதாக பார்த்தா கெட்டது, அவ்வளோதான், சிம்பிள். இது தப்புன்னா சொல்ல முடியாது, ஸோ அவங்களோட ப்ரைவசி தான் அது. தெரியும் அவங்க ஃபீலிங்ஸ், அது ஹகு கிஸ்ஸு சொல்கிறீங்களா? ஹகு கிஸ்லாம் அவங்க ஃபீலிங்ஸ், அது சில பேர் அதை வேறு மாதிரி எடுத்துன்னு பண்ணலாம், சில பேர் ஃபீலில் அந்த ஃபீலில் நடந்துக்கலாம், அதனால் குட் பேட் ரெண்டுமே இருக்குது பார்க்குற விதத்தில். இப்போ இங்கே ஒரு பொண்ணு அழுதுன்னு வந்து ஒருத்தன் கட்டி பிடிக்கிறான்னா அது வேறு.
இன்னொருத்தவங்க பீச்சில் போய் நல்லா அப்படி இப்படின்ட்டு அது அதுக்காகவே போனால் அது வேறு, நம்மளுக்கு ஃபீல் வரும்போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஓகே, அது ஓகே.